Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பிளவுஸ்க்கு வந்து டிசைன் வச்ச ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம தைக்கணும்ன்றதா பார்க்க போறோம். அது வந்து பார்க்கறதுக்கு லுக் வந்து நல்லாவும் இருக்கணும் பட் தைக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ அது என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம தைக்க போறோன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். நீங்கள் வந்து மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாமல் போயிடும். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஜஸ்ட் ஒரு மிஷின் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்களே தைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப சாதாரண விஷயந்தான். வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் என்ன கைஸ் எப்பவுமே சொல்கிறதான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். இப்போ சிம்பிளாக வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம வெட்டியிருக்கோம். இதில் வந்து இப்போ சாதாரணமாக டிசைன் வந்து நம்மளால் எதுவுமே வைக்க முடியாது. இப்போ நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ் இருக்குது. இப்போ நம்ம சிம்பிளாக வீட்லேயே தைக்கிறாளாக இருந்தால் எப்படி டிசைன் பண்ணி ஓரளவுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், டிசைனும் வந்து ஈஸியாக முடியணும் அப்படின்னா நான் சிம்பிளாக வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி சொல்லித்தரேன். நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் அதே மாதிரி பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நான் இப்படி எப்படி அதை டிசைன் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இங்கே வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 இன்ச்சில் வந்து அப்படி தள்ளி தள்ளிட்டு மார்க் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ இப்படி வந்து பண்ணிடுறோம். இப்போ வந்து இதை ஸ்கேல் வச்சுட்டு இப்போ இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுறேன். இதை இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிளான விஷயம் இது. எல்லாமே 1 இன்ச் கேப்பில் வச்சு போட்டிருக்கேன் மார்க்கு. இப்போ வந்து இப்படி போடுறோங்களா. அடுத்தது இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுட்டு மார்க் பண்ணிடுறேன். அந்த பக்கம் எப்படி பண்ணணும், இப்போ இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் 1 இன்ச்லாம் மார்க் பண்ணிட்டே பண்ணிட்டேன். இப்போ இதுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா டிசைனாகவும் நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். நீங்கள் வீட்லேயே வந்து பண்ணுறவங்களாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிக்கலாம். இது ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் போடல. ஸோ டிசைன் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் இந்த இடத்துல. இப்படி டிசைன் போடும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் கை வந்து வெட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு வெட்டிக்கணும். ஏன்னா நீங்கள் இதை பிடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கும்போது கை வந்து சின்னதாகிடும். அப்போ சின்னதாகும்ன்றதுக்காக நீங்கள் வந்து இந்த சைடு சேர்த்து 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கணும். அதே மாதிரி ஹைட்லேயும் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கணும். அப்போ வந்து நீங்கள் தைச்சது போக கரெக்டாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் அதுக்கப்புறம் வெட்டி தனியாக எடுத்துக்கலாம் அளவு போக. இப்போ வந்து நான் இதை எப்படி வந்து தைக்கிறேன் பாருங்கள். இது இழுக்காமல் தைக்கணும், ஏன்னா கிராஸில் தைக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து இழுக்காமல் தைச்சா நல்லாயிருக்கும்.
இது நான் உங்களுக்கு தச்சிட்டு அயன் பண்ணிட்டு காமிச்சிடுறேன் நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக பிடிச்சிட்டோம் இப்போ வந்து இப்படி வந்து தைக்க போகிறது தைச்சிடலாம் அவ்வளோதான் வந்து முடிக்க போகிறோம் இது தச்சிட்டோம் ஒரே ஒரு தையல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தச்சிட்டோம் பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இதை அயன் பண்ணிடலாம் இப்போ பாருங்க அயன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம நடுவில் வந்து ஸ்டோன் மாதிரி கூட வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சோன்னாலும் நல்லாயிருக்கும். இல்லை இந்த கலரில் வேறு கலரில் கூட நம்ம வைக்கலாம். இப்படி இங்கே நடுவில் நடுவில் வச்சோன்னா, ஸோ இந்த மாதிரி வச்சு கூட நம்ம ஒன்று ஒன்றா டேக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இது ஒன்று வச்சுட்டு நடுவில் வந்து இப்படி இந்த கலர் ஒன்று, ஸோ இந்த கலர் ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒன்று, இப்படி வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம இதில் ஹோல்ஸ் இருக்குது, அதில் ஹோல்ஸ்லேருந்து போட்டு நம்ம அப்படியே நூல் போட்டு இதில் வந்து கட்டிக்கலாம். இது சிம்பிளாக வந்து நம்ம வீட்டில் கூட பண்ணக்கூடிய டிசைன்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம நல்லா சூப்பராக பண்ணலாம். இதை பண்ணணும்னா இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிளாக நம்மளே பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இருங்க. இன்னும் இந்த மாதிரி அப்படியே நீங்கள் லைனாக வச்சுன்னு வரலாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு. பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அப்படியே லைனாக எல்லா இடத்துலையும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை, உங்ககிட்ட வந்து ஸ்டோன்ஸ் ரொம்ப இல்லை, இந்த மாதிரி நிறைய இல்லைன்னா அப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கூட வச்சு பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிக்கலாம். இல்லையா, இது நம்மளுக்கு வேணவே வேணாம், நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்னா அப்போது இதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இதுவே வச்சா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னா நீங்கள் இதை மட்டுமே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் நார்மலாக அது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு வந்து இப்படியே இருந்தால் ஓகே தான் ஸ்லீவ் அப்படின்னா ஓகே தான், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ அயன் பண்ணிட்டோம், எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து உள் சைடு, இது வந்து வெளி சைடு. நம்ம ரெண்டு விதமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே வைக்கணுனாலும் இது ஒரு டிசைன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி வச்சா இது ஒரு டிசைன் மாதிரி தெரியும், நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.